அப்படியே ஃபுல்லாக வெட் பண்ணுங்க, அப்படியே எல்லா இடத்தையும் அடிச்சு விடுங்க. இல்லை இன்னொன்று காற்று இருக்கிறதுனால டஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுங்க. இது அடிக்கல, வலது பக்கம் எடுத்து தேவைப்படும், எந்த பக்கம் நல்லா நுர வருதோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பண்ணுற பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுது இல்லைங்களா? அதாவது கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோம் ஜாக் இருக்குது, இதோட பெரிய ஃபோம் அது வந்து ப்ரொஃபஷனல் வேணாலும் இந்த ஃபோம் பாட்டிலில் போடுறது அப்படின்னா ஒரு தேய் தேய்க்கிறதுனா தேய்ச்சிக்கலாம் சார். எக்காரண வெறும் தண்ணியில் கூட கழுவுங்க. தலைக்கு போடுற ஷாம்பு, வாஷிங் மிஷின், சோப் ஆயில், டிஷ் வாஷ் பண்ணுறத போட்டுறாதீங்க. ஹாய், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். முக்கியமாக இன்றைக்கி நம்ம வந்து கார் வாஷர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய அப்டேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது, அதில் நிறைய அக்சசரிஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் ஸ்வாட், நம்ம ஸ்வாட் என்டர்பிரைஸ் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு லொக்கேஷன் தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லை. நிறைய பேர் கார் வாஷர் வெளியில் வாங்கியிருந்தா மட்டும் வாங்கியிருந்தாவோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்வாட் என்டர்பிரைஸ் சேனல்ல இருந்து அடிக்கடி நோட்டிபிகேஷன் வரும். ஆயில் மாத்துறதுன்னா என்ன பண்றது, பிரஷர் ரீடைனிங் எப்படி பண்றது, கன் கிளீன் பண்றது எப்படி, என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக நம்முடைய லொக்கேஷன் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஈரோடு பெருந்திரு ரோடு பழையபாளையத்தில் நம்முடைய லொக்கேட் ஆயிருக்கும். நம்ம டவுனுக்குள்ள ஈரோட்டுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்து ஒரு 350 மீட்டரில் பழையபாளையம் லொக்கேட் ஆயிருக்கு. பெருந்திரை ரோடு தான் பழையபாளையம். மேபி கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்திர வழி தானே, ஈரோட்டுக்குள்ளேயே போக வேண்டாம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பிஃபோராகவே நமக்கு வந்து பழையபாளையம் இருக்கிறது. உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:30, ஈவினிங் வந்து 8:00 வரைக்கும் இருக்கு. சண்டே நமக்கு ஓப்பனிங் டே தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ கார் வாஷரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக பார்க்குறவங்களுக்காகத்தான் மறுபடியும் நான் இதை வந்து ஒரு தடவை உங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். கார் வாஷரில் வந்து நீங்கள் சின்ன வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, டூ வீலர்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 bar போதுமானதாக இருக்கும். ஸோ 80 bar போதுமானதாக இருக்குது. இது டூ வீலர் மாறுதி 8 and 9 வரைக்கும் வாஷ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா 130 bar. 130 bar அப்படிங்கிறது ஸ்பெக்கத்துலேயே இருக்கிறது. ஓகே, இது ஹேண்டியாக தான் இருக்குது. எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ரெஷர் கேஜி, இன்லிட்டு, அவுட்லிட்டு, ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வந்து இதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிடான் டைப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது எல்லாமே அதுதான். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக 2000 watts வரக்கூடியதுங்க இது. ஸோ இந்த ஏசி மெக்கானிக்ஸ்க்காக இதை வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஸ்பெக் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ் வந்து 2000 அப்படிங்கிறதுனால காயிலோட கோர் வந்து ஹெவியாக இருக்கும். இதில் இருக்க எல்லா காயிலுக்குமே 1 வருஷம் உங்களுக்கு கேரண்டி இருக்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தது மேலே பார்த்ததெல்லாம் வந்து 1.5 HP 2 HP பார்த்தோம். கீழே இருக்கிறது வந்து 2.5 HP இது ஸ்பெக்கிங் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் வரைக்கும் கழுவலாம். அதாவது 7-seater வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் வந்து டிப்பர் லாரி டாரஸ் வாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதுலேயும் வந்து ஸ்பெக் இருக்குது பார்த்துக்குங்க. 210 bar இது. ஓகேங்களா? 210 bar வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு இருக்குது. இது வந்து ட்ராலி மாடல். ஸோ ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ட்ராலி மாடலோட வர்றது வந்து இங்கே இருக்கிறது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் யூஸ். வீட்டில் நாங்கள் வச்சுருக்கிறோம், 2 lorry வச்சுருக்கிறோம், 5 car வச்சுருக்கிறோம், 3 car வச்சுருக்கோம், நான் ஒரு டீ போர்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெம்போ டிராவலர்லாம் ஒரு 10-20 வண்டி வச்சுருக்கிறோம். எங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்த் ஒரு 10 இருக்கு. இல்லை நான் வந்து வாடகைக்கு வண்டி ஒரு 20 வண்டி விடுறேன் நான். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. செமி கமர்ஷியல் போய்க்கலாம் நீங்கள். ஸோ கீழே இருக்கிற செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது நார்மல் வந்து இது வந்து செமி கமர்ஷியலில் வரலனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கே உங்களுக்கு யூஸ் ஆகுது. ட்ராலி டைப் மாடலில் வரக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செமி கமர்ஷியலில் வரது. 3 HP இது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். இது அவுட்லெட்டு, கீழே இந்த பக்கம் இருக்கிறது இன்லெட் வருது. ப்ரெஷர் கேஜ் வந்துடும். இதில் 10 meter ஹோஸ் ரொட்டேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்துடும். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் வாஷ் பண்ணுறவங்களுக்கு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, மண்டபம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோட்டர் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 3 HP ரொம்ப ஹெவியான மோட்டர். காப்பர் வந்து நல்ல ஹெவியான காப்பர் காயிலில் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி தான். இதெல்லாம் வந்து ஒரு 20 lorry 30 lorry வாஷ் பண்ணுற அளவுக்கு வாஷ் பண்ணலாம். இது கமர்ஷியலுங்க. இது ரெண்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது செமி கமர்ஷியல். ஓகேங்களா? 3 HP செமி கமர்ஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல். இது இது ரெண்டுமே வந்து கமர்ஷியலில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். 3 HP and 4 HP. ஸோ நீங்கள் கோழி பண்ண வச்சுருக்கீங்க, மாட்டு பண்ண வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து செமி கமர்ஷியலில் வரக்கூடியதாக இது வந்து கோழி பண்ணிக்கு இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளஞ்சர் டைப்புங்க.
நீங்க பாக்குற பிளஞ்சர் டைப். பிளஞ்சர் டைப்ல இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 HP, இது வந்து பாத்தீங்கன்னா 2 HP. இதெல்லாம் நம்ம சர்வீஸ் சென்டர்ல யூஸ் பண்றது. இந்த பிளஞ்சர் டைப் மோட்டர்ல நம்ம ஓனா தான் மேனுஃபேக்சர் பண்றோம். நீங்க அதனால எந்த ஊர்ல யூஸ் பண்ணாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு எல்லாமே சர்வீஸ் கிடைக்கும். இதுலயே உங்களுக்கு ரெண்டு கன்னு போட்டு வேணும்னாலும் ரெண்டு கன்னு போட்டு பண்றதுனாலும் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 HP ரெண்டு கன்னு வேணும்னாலும் ரெண்டு கன்னு ஒரே நேரத்தில் யூஸ் பண்றதுனாலும் போட்டு கொடுக்கறதுனாலும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த இப்போ இந்த பர்டிகுலர் நம்ம பார்த்துருக்க இந்த கார் வாஷருக்கு எல்லாமே இன்க்ளூடிங் அதோட அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த ரேட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் இன்லிட் ஓஸ், அவுட்லிட் ஓஸ், ஃபோம் பாட்டிலு இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே சேர்த்து தான் அது கூட வரும், அதோட விலை தான். உங்களுக்கு கமர்ஷியல் அண்ட் செமி கமர்ஷியல் எல்லாமே சொன்னேன். இது எல்லாமே ஒரு வாஷ் பண்ணுற மாதிரியான வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றும் பார்த்துடலாம் நம்ம. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று இன்லிட் அவுட்லிட். அவுட் இன்லிட்டோட டயா பெருசு வரும், அவுட்லிட் டயா சின்ன, அதனால் மாற்றி போட முடியாது. இல்லை ட்ரபிள் ஷூட் என்னன்னா சில நேரம் மோட்ரு ஓடும் தண்ணி இழுக்காது, அப்போ நீங்கள் இன்லிட்டை ப்ராப்பராக போடலன்னு எடுத்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி அது சில நேரம் சப்ளைலாம் வரும், ஆனால் கன் அமுத்துனா ஓடாது. அதுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. இதை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கை த்ரெட் நல்லா வைக்கணும் சார். இது எதுவும் உடைஞ்சிடும்னு நினச்சிட வேண்டாம். இது பாலிகார்பனேட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கை த்ரெட் வச்சுருங்க. வச்சுட்டு அதுதான் முக்கியமானது. இதை இப்போ இதை நீங்கள் பைப்பில் போடுறதா இருந்தால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுங்க. இல்லை மேபி போடுற தேவை இருந்தால் போட்டுங்க. பக்கெட்னா இப்படி போட்டு இதை உள்ளே போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதை இழுத்து பிடிச்சிக்கணும். இதை விடக்கூடாது. ஒரு கையில் மோட்டர் பிடிச்சி பாருங்கள், இந்த காடியில் இப்படி ஒட்டுற வரைக்கும் அப்புறம் தான் இந்த ஆரஞ்சை உடணும். எடுக்கிறப்பையும் இப்படி பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இது இருந்தால் இப்படி விட்டுட்டிங்கன்னா தண்ணி இழுக்காது, நமக்கு அது தெரியும் தெரியும். அப்போ எப்போவுமே இழுத்து பிடிச்சி போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. இந்த அவுட்லெட் ஹோஸ்க்கு ரெண்டு எட்ஜ் இருக்குது, ரெண்டையுமே மோட்டருக்கு கண்ணுக்கு எதை வேணாலும் மாத்தி போடலாம். தம்பிக்கு வாங்க. இல்ல இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா இந்த எட்ஜ் இதுக்கு தான் கிடையாது. அதாவது இந்த கண்ணு, இப்ப இந்த கண்ணு இந்த பக்கம் போடலாம், அந்த பக்கமும் போடலாம், ரெண்டு ஒரே தான். அதனால நீங்க போட்டுக்கலாங்கிறதுக்காக சொல்ல வர. ஆமா, மாத்தி போடலாம். இதுதான் இன்லிட்டு தான் அவுட்ல. இது உங்களுக்கு வந்து லென்த் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து லென்த் வரும் உங்களுக்கு. அப்படி 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 ஓகேங்களா. இங்க பாருங்க, இதை வந்து ஜஸ்ட் இதை இதுல பிரஸ் பண்ணா போதும். இங்கே பாருங்க, இது இதில் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லாக் போடுங்க. நம்ம ஹேண்ட் ரைட் தான், எங்கேயும் ரிஞ்சோ ஸ்பேனரோ வேண்டாங்க நமக்கு. எப்போவுமே கன்னு இல்லாமல் இந்த மோட்டரை ஆன் பண்ணக்கூடாது. இது புது மோட்டருங்கிறதுனால கன்னை போடாமல் கொஞ்சம் ஏர் எடுக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து கன்னு இல்லாமல் போட்டிங்கன்னா ட்ரை மோட்டர் ஆகி காயில் போடும். ஏன்னா கன்னு இருந்தால் தான் ஆர்ம்ஸ் ப்ராப்பராக எடுக்கும் அது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா நான் இதை ஆன் பண்ணுறேன் நான். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத ஒரு தடவை பார்த்து, இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை எப்போவுமே நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இல்லை உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கோம், தண்ணி வெளியே வர்றதுல தான் சிலர் கவனாது. இவ்வளோ தூரம் போனால் தான் இது ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம், அதுக்காக சொல்ல வரேன். ஆமாம் பாருங்க, இதை இதில் போட்டாச்சு. இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சின்ன 2-3 மாதம் கழட்டா முடியும், கழட்ட முடியாமல் போயிட போகுது. அதனால் எங்கெல்லாம் த்ரெட் இருக்கோ வச்சுக்கோங்க. இந்த கன்னில் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. டயருக்கு ஒன்று, பாடிக்கு ஒன்று, கிளாஸுக்கு ஒன்று, செடிக்கு ஒன்று. டயர் கடிக்கிற கிளாஸ் கடிச்சா தப்பு இல்லை, ஈஸியாக கழுவுறதுக்கு உண்டான மாதிரி போட்டு இருக்கிற அமுத்தி முடிச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நீங்கள் அடிச்சு பாருங்கள் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அடிச்சு பாருங்கள். தேவைப்பட்ட அடிச்சுக்கிட்டே இங்கே பாருங்கள், இதை தேவைப்பட்ட அடிச்சுக்கிட்டே இப்படி திருப்பலாம். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 20 அடி தூரம் வரைக்கும் போவோம். அடிங்க சார், அப்படியே ஃபுல்லாக வெட் பண்ணுங்க, அப்படியே எல்லா இடத்தையும் அடிச்சு விடுங்க. இதில் இன்னொன்று, காற்று இருக்கிறதுனால டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிடுங்க. இது இப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இப்படி அடித்தோடனே தண்ணி போய் இங்கே அடிக்கிறதா, பட் தண்ணி இல்லை, முதல்ல காற்று போய் அடிக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன உங்களுக்கு டெமோவை கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே அடிக்கிறேன், இங்கே பாருங்கள் நான் எங்கே அடிக்கிறேன், அந்த புழுதி போயிடுது. அப்போ என்ன ஆகுன்னா, இவன் நம்ம போட்டிக்கு வாஷ் பண்ணையில் கூட நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம், அது க்ளீன் ஆகிக்கும். முக்கியமாக இந்த இருப்பாரு இந்த மாதிரி இடத்துக்குள்ளே இருந்து, இதுக்கு தான் நம்ம சர்வீஸ் சென்டருக்கே போகிறதுங்க. ஒருவேளை இதை ஃபோம் வாஷ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோம் ஜாக் இருக்குது, இதோட பெரிய ஃபோம், அது வந்து ப்ரொஃபஷனல் வேணாலும் இந்த ஃபோம் பாட்டில் போடுறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டையாக இருக்கக்கூட, இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒட்டுற மாதிரி வச்சுக்க தான் இவ்வளோ அகலமாக இருக்கணும். போட்டுட்டு இதை இதில் லாக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போய் லாக் ஆகும், லாக் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல விரலை வச்சு அமுத்திக்கணும். இந்த இடத்துல இந்த ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது, அடிக்கலை வலது பக்கம் இடத்துல தேவைப்படும். எந்த பக்கம் நல்லா நுர வருதோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பண்ணுற பாருங்க. இங்கே பாருங்கள், தெரியுது இல்லைங்களா. ஓகே,
ஒரு தேய் தேய்க்கிறதுனா தேய்ச்சிக்கலாம் சார். எக்காரண வெறுந்தண்ணியில் கூட கழுவுங்க. தலைக்கு போடுற ஷாம்பு, வாஷிங் மிஷின், சோப் ஆயில், டிஷ் வாஷ் பண்ணுறதை போட்டுறாதீங்க. மேக்ஸிமம் 3 times வண்டியோட பாலிஷ் போயிடும். பட் வெறுந்தண்ணியில் கூட கழுவிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. முக்கியமாக இந்த இடமா இருந்தால் டஸ்ட் போய் உள்ள உட்காரும் இல்லைங்களா, அடித்தோம்னா அந்த ஏருக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துருங்க. நார்மல் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு 1/4 bucket போதும். ஃபோம் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 bucket அவ்வளோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு கூப்பிடலாம். இது எல்லாமே கம்பல்சரி 1 வருஷம் வாரண்டியோட தான் கொடுக்குறோம். நம்ம வந்து வைண்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து 1 வருஷம், மற்றபடி ஓஸு, கன்னு, பம்பு ஹெட் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நீங்களாக டேமேஜ் பண்ணுனீங்கன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்கின கார் வாஷரோ எந்த கார் வாஷ் இருந்தாலும் நம்மகிட்ட எல்லாமே ஸ்பேர் கிடைக்கும், சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.